வெல்கம் டு கற்க கசடற. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி இந்து சைவ வரலாற்று எக்ஸாமினேஷன்ஸ்க்கான சைவ வைணவம் பாட்டில் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா புக்கு சைவம் வைணவம் அப்படிங்கிற புக்கு உங்கள் கையில் இருக்கும் நினைக்கிறேன். அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வந்து சைவம் சிவம் என்னும் சொற்களின் பொருள், எது சைவம், சைவத்தின் தன்மை. ஓகேங்களா? மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது டோட்டலாக வந்து ஒரு ஏழு பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏழு ஏழு பக்கம் தான் இருக்கும். இது நம்ம எப்படி படிக்கிறது, அதை எப்படி க்வெஸ்சனாக ஃப்ரேம் பண்ணுறோம், நாங்கள் எப்படி உங்களுக்கு டெஸ்ட்டாக வைக்கிறோம் அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்க போகிறேன். நீங்களும் பார்க்கலாம். அதே போல் டெஸ்ட் பேட்சஸில் ஜாயின் பண்ணுறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் டூக்கான முழு மெட்டீரியல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. விருப்பம் இருக்கும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் லிங்க் கொடுத்துருக்கோம். விருப்பம் இருக்கும் பிடிஎஃப் ஃபைலாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதே போல் புக்ஸாகவும் வாங்கிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. தவறானவற்றை கண்டுபிடி அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஏன் இந்த தவறானவற்றை கண்டுபிடி அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு கொஷினாக நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ கடவுள், இறைவன், முதல்வன், அப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தெரியணும், இதுவும் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான். இப்போ இது ஒவ்வொன்றுமே ஒரு கொஷினாகவே நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா? ஒவ்வொன்றுமே ஒரு கொஷினாகவே ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். தவறானவற்றை கண்டுபிடி அப்படிங்கிற கொஷின் கொடுத்துருக்கோம். கடவுள் அப்படிங்கிறவர் யாருன்னா, யாவரும் உணர்வையும் செயலையும் கடந்தவர். இறைவன் எப்பொருளிலும் தங்குபவன். முதல்வன் எப்பொருளுக்கும் முற்பட்டு நின்று அதனை சொல்லிப்படுத்துபவன். சிவை அப்படிங்கிறது சிவனின் ஆண்பால் பெயர். ஓகேங்களா? இதுதான் தப்பு. ஏன் தப்புன்னு பார்த்தீங்கன்னா, சிவனின் பெண்பால் பெயர் தான் சிவை. ஓகேங்களா? அப்போ நாலு என்பது தவறு. ஓகேங்களா? இதெல்லாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புக்கில் சிவம் என்பதன் பொருள் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இதுலேருந்து தான் போன டைம் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. சித்து அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செம்பொருள் உள்ளது என்று அர்த்தம். இதெல்லாம் இந்த புக்கில் இருக்கிறது தான். ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கும். சிவம் என்பதன் பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் தான் இந்த ஒரு கொஸ்டினே. ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பேராகிராஃபே முடிஞ்சு போச்சு. நீங்கள் அந்த கையில் புக் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பேராகிராஃப், சிவம் என்பதன் பொருளில் வந்து கடவுள், இறைவன், முதல்வன் என்றார் போல பெரியவர்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக், அந்த ஃபுல்லாக ஒரு பேராகிராஃபில் இருக்கக்கூடிய மொத்த கொஸ்டினே இது உள்ள தான். நம்ம கொஸ்டின்ஸ் புக்கில் வந்து நிறைய கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, ஆனால் அது நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். அடுத்த லைனில் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, குறவிலா மங்குள குணத்தின் ஆதலின் அரைக்குவர் சிவனென அறிவின் மேலவர். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். இது அடுத்த பக்கம் ரெண்டாவது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வரி பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள் கொடுத்து எந்த நூல் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காஞ்சி புராண செய்யுள். ஓகேங்களா? காஞ்சி புராண செய்யுள் இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எல்லா உயிர்களுக்கும் சிவசம்பந்தம் உடையது என்று புத்தர்களுக்கு போதித்தவர் யார் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எது சைவம் அப்படிங்கிற கொஸ்டினில் இருக்கும். எது சைவம், எது சைவம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும் புத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் வந்து சொல்லுவார் அப்படின்னு எந்த நூல் சொல்லுதுன்னா பெரிய புராணம் சொல்லுது. ஓகேங்களா? எந்த புராணம், எந்த நூல் சொல்லுதுங்க? பெரிய புராணம் சொல்லுது. ஓகே, அப்போ திருஞான சம்பந்தர். நின்றனவும் சரிப்பனவும் சைவமேயாம் என்று கூறியவர் யார்? இது போன 2019 கொஸ்டின். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே பக்கத்தில் லாஸ்ட்டில் கொடுத்துருப்போம். திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? திருஞான சம்பந்தர். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்கிலேயே கூட கொஸ்டின் தாங்க. அப்போ இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 பார்த்தோம். அந்த 4 கொஸ்டினும் இந்த ரெண்டாவது பக்கம் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இவ்வளோ தான் இந்த ரெண்டு பக்கத்தில் கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயமே, வேறு விஷயமே இல்லை. நீங்கள் இந்த ரெண்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே படித்தாலுமே ஒரு அண்டர்லைன் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த புக் வச்சுருந்தீங்கன்னா, ஓகேங்களா, இந்த புக் வச்சுருந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தெய்வமே சிவமே சிவன் அருள் சைவம் சிவத்தோடு சிவத்தோடு சம்பந்தம் என்றான் என்று கூறியவர் யார்? ஓகேங்களா? என்றான் என்று கூறியவன் யார்? இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். திருச்சிற்றம்பல நாடிகள் வாய்மொழி. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஓகே, இதுவும் ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புக்கில் இருக்கிறத அப்படியே கேட்குறாங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாசமாம்
பற்றற்று பாரிக்கும் ஆரியனே இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே புக்கு கீழே ஒரு கோடு போட்டு கீழே கொடுத்துருக்காங்க. திருவாசகம், ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திருவாசகம். ஓகேங்களா, அப்போ இது மாதிரி தாங்க நம்ம படிக்கணும். இவ்வளோதான் விஷயமே இருக்குது, வேறலாம் விஷயமே இல்லை. ஓகேங்களா, அடுத்து சைவத்தின் தொன்மை அப்படிங்கிற டாபிக் போகிறோம். ஓகேங்களா, அப்போ இந்த ஒரு அஞ்சு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கொஷின்ஸ் இருக்குது. இந்த ஆறு கொஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா எது சைவம் வரைக்குமே கொடுத்துருக்குறாங்க. ஓரால் நீழல் ஒன்கழல் இரண்டும் முப்பொழுது ஏந்திய நால்வருக்கு ஒளிநெறி காட்டினை என்று கூறியவர் யார்? ஓகேங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். ஓகே, இது யாருங்க? திருஞான சம்பந்தர். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புக்கில் வந்து அப்படியே தெளிவுபட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சிந்து சமையல் நாகரிகம் சிவநெறி காணப்பட்டது என்று கூறியவர் யார்? ஓகேங்களா, சர் ஜான் மார்சல். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே பக்கத்தில் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த பக்கத்துலேயும் நாலாவது பக்கத்தில் பாருங்கள் கொடுத்துருக்குறாங்க இந்த விஷயத்தை. அது பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க, அது அவ்வளோவும் நம்ம முக்கியம் இல்லை. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் சூழல் எழுத போகிறது இல்லை, ப்ரிலிம்ஸ் தான் எழுத போகிறோம். அதில் என்ன தேவையோ அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி படிச்சுன்னு ஈஸியாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழுக்கும் வடமொழிக்கும் முதலாசிரியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் தான். இதெல்லாம் ஏன்னா வடமொழியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பற்றி தான் இருக்குது, நம்மளுடைய தமிழ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பற்றி இருக்கனால இந்த இரண்டு மொழிகளுக்கும் முதலாசிரியர் வந்து சிவன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய வேதங்களில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இரு மொழிக்கும் கண்ணுதலார் முதற்குறவர் என்று போற்றக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி புராணம். இருக்கலாம், காஞ்சி புராண செய்யுள். ஓகேங்களா, இதை நம்ம எல்லாமே உங்களுடைய ஸ்கூல் புக்கில் இருக்குது, நம்மளுடைய புக்ஸில் இருக்கிறதாங்க. ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நிழற்பொலி கண் சிமிழி நெற்றியுமில் செங்கன் தளர்ப்புரை சுடற்கடவுள் தந்தமில் தந்தான் இப்பாடலை எழுதியவர் யார் அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. இது யார் எழுதியிருக்கான்னு பார்த்தி, பாடலை எழுதியவர் யார்னா கம்பர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்களேன், அதே இதில் அடுத்த க்வெஸ்சன் இப்பாடல் யாருக்காக எழுதப்பட்டது? ஏன்னா இந்த போன க்வெஸ்சன்லேயே கேட்டாச்சு, யார் எழுதுனான்னு கேட்டாச்சு, கம்பர்னு எழுதிட்டோம். அப்போ யாருக்காக எழுதியிருக்கா? அகத்தியர். அப்போ இதில் க்வெஸ்சன் என்ன கொடுப்பாங்க தெரியுமா, கம்பர் யாருக்காக எழுதுனான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம இந்த இதில் வைக்க முடியாதுங்கிறதுனால முதல் க்வெஸ்சன் வந்து இப்போ அப்படி வச்சிட்டோம். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். வடமொழியில் மிக பழமையான பாடல்கள் எந்த வேதத்தில் உள்ளது? ரிக் வேதத்தில் உள்ளது. இதெல்லாம் நம்ம அந்த புக்கில் இருக்கிறதாங்க, அந்த புக்கில் அங்கங்கே இருக்கிறத ஒவ்வொன்றா தேடி 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 எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத வந்து க்வெஸ்சன்ஸாக உங்களுக்கு போட்டிருக்கோம். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஏகம் அப்படின்னு என்ன பொருளும், ஒன்று ஒருவன், சத்து செம்பொருள். ஓகேங்களா, அப்போ ஒன்று ரெண்டு சரி. ஓகே, ஏன் வந்து ஒன்று ரெண்டு சரினா உங்களுக்கு தெரியணும், அந்த விஷயம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, சமட்டி முழு முதல் இணைந்து. ஓகேங்களா, சமட்டி முழு முதல் இணைந்து வியட்டி பிரிவு நிலை. ஓகேங்களா, ஒன்று ரெண்டு சரி. சத்தெனும் பொருள் சிவனை குறிக்கும் என்று கூறியவையார்? சத்தெனும் பொருள் சிவனை குறிக்கும். இது ஆல்ரெடி போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தெனும் சொருள் வந்து பார்த்தீங்கன்னா சத்தெனும் சொல்லுக்கான பொருள் கேட்டிருந்தாங்க. ஓகே, லாஸ்ட்டு குரூப் 8 வந்து பார்த்தீங்கன்னா சத்தெனும் பொருளுக்கான பொருள் கேட்டிருந்தாங்க. இந்த இதில் நம்ம என்ன கேட்க போகிறோம்னா சத்தெனும் சொருள் சிவனை குறிக்கும் என்று கூறியவையார். ஆன்சரை சொல்லிட்டேன், நீலகண்ட சிவாச்சாரியார். இதில் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லிக்க பாருங்க, சத்தெனும் சொல் சிவனை குறிக்கும், இது ஒரு க்வெஸ்சன். ஒரு க்வெஸ்சன்லேயே நீங்கள் ஒரு க்வெஸ்சனாக ஃப்ரேம் பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா, அதே போல் பாருங்கள், புருவடனாகிய மகனாகிய சத்தெனப்படும் உரித்திரனே என்று கூறிய வேதம் இது. ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஓகேங்களா, யஜூர் வேதம். அப்போ உங்களுக்கு எல்லா க்வெஸ்சனும் வச்சாச்சு. ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து எவ்வளோ டாபிக் எங்களால் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். சிவஞான பேதம், ஓகேங்களா, சிவஞான போதம் எனும் நூலை எழுதியவர் யார்? ஓகேங்களா, இது வந்து எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி நம்ம இதில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மெய்கண்ட தேவருங்கிறது தெரியும். சிவபெருமானை ஒருவன் என்றல் தேவ வழக்கு வேத வழக்கு என்று கூறியவர் யார்? ஓகேங்களா, மாணிக்க வாசகம். இதெல்லாம் உங்களுக்கு நம்மளுடைய புக்கில் இருக்கிறதாங்க, எதுவுமே புதுசாக எதுவும் எடுக்கல. அதனால் புக்கில் இவ்வளோதான் இருக்குது, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ விஷயமே இருக்குது, இவ்வளோ தான் க்வெஸ்சனே இருக்குது உங்களுக்கு. தமிழர் அடியொன்று அடியவர் பரவ தமிழ் சொல்லும் வட சொல்லும் தாழ் நிழல் சேர என்று சிவனின் தொன்மையை எடுத்துரைத்தவர் யார்? ஓகேங்களா, ஓகே, மேக்ஸிமம் ஆன்சர் திருஞான சம்பந்தராக இருக்குங்க. ஓகே, மேக்ஸிமம் ஆன்சர் திருஞான சம்பந்தர். இவங்க நாலு பேர்த்த வச்சு தான் ஆன்சரே வரும். சைவம் என்பது சிவசம்பந்தம் உடையது. செம்பொருள் ஆவது எது? எதுங்க, செம்பொருள் ஆல்ரெடி ஒரு க்வெஸ்சனாக பார்த்தோம், இப்போ வந்து தனி க்வெஸ்சனாக பார்க்கலாம். செம்பொருள் ஆவது சிவம். முதல்ல என்ன சொன்னேன், செம்பொருள் என்பது சிவம் என்று கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னா நீலகண்ட சிவாச்சாரியார்னு பார்த்தோம். இதில் பெண்ணனும் பெண்ணான் அழியனும் பெற்றியான் காண்க பாடலின் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஓகேலாம், இடம்பெற்றுள்ள நூல் எழுது அப்படின்னு கேட்டிருக்கோம். திருவாசகம்,
இது திருவாசகம். சிவம் பெருக்கும் பிள்ளையார் என பெரிய புராணம் யாரை கூறுகிறது? யாரை கூறுகிறது? இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, சரி, திருஞான சம்பந்தரை குறிக்கிறது. மகஞ்சதாரில் காணப்பட்ட நெறி சிவநெறி. தென்னாடுடைய சிவனையை பொற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி போற்றி. இந்த பாடலை பாடியவர் யார்? ஓகேங்களா, இந்த பாடலை பாடியவர் யாருன்னா திருவாத ஊரர். ஓகேங்களா, திருவாத ஊரர். ஓகேங்களா, அதே போல சைவத்தின் தொன்மையானது சுமார் 5000 வருடம். ஏன்னா 5000 வருடம் முன்னாடியே இது இருக்குங்க, நம்மளுடைய சிந்து சமி நாகரிகம் இருக்கு. சிந்து சமி நாகரிகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சிவநெறி இருக்கிறதா, அது 5000 வருடம் பழமையானதான். இருமொழிக்கும் கண்ணுதலார் முதல் குறவர் யார்? சிவன். அப்ப போனதுல என்ன கேட்டேன், இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டோமா, இதுல என்ன கேட்டிருக்கோம், இருமொழிக்கும் கண்ணுதல முதல் குறவர் யாரை குறிக்கிறதுன்னு கேட்கிறான். சிவன். சத்தியனும் பொருளின் வடிவம் சிவன் என்று கூறும் உபநிடதம் இது? சுவேதர உபநிடதம். ஓகேங்களா, சுவேதர். சமய கணக்கர் என்பவர் கீழ்கண்ட எவர் இல்லை? ஓகேங்களா, சமணர், சைவர், பௌத்தர், இவங்க எல்லாருமே சமய கணக்கர் தான், கிறிஸ்துவரை தவிர. ஓகேங்களா, இதுதான் வந்து இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கை இண்டிவிஜுவல் டாப்பிக்காக டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.